Hi friends, in the video number or 5 type of material varieties vandu post panirukom. So 5 types abdingum bodhu ungalku video eppovume namba regular ah podra video la irundha dhaan irukum. Ellathilume few collections motto dhaan ik update panirukom. So first paakradhu vandu kubera pattu saree. So kubera pattu sarees la so indha pattern vandu namba nalla or moving ah irundhuchu. So restock nariya per ketirundinga and blood red color la lavender liyume nariya per vandu keta repeated ah ketittirundhadhu kidathatta ungalku 1 and half months ku appuram ungalku restock la ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் இன்னைக்கு பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான், இருந்தாலும் வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து ப்ரைஸ் பார்த்தின நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ன சில டைம் நம்ம வந்து இதே குபேரப்பட்ட சாரீஸ் வந்து நம்ம வேறு ப்ரைஸ் ரேஞ்சஸில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம், லோ ப்ரைஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து குபேரப்பட்டுல வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்டில் இன்றைக்கி ப்ரீமியம் லக்ஸுரி குவாலிட்டியுமே போஸ்ட் பண்ணி இருக்கும். ஸோ என்ன உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம நார்மலாகவே சொல்கிறதா, ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் டிசைனாக இருக்கட்டும் ரொம்ப 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 லிமிட்டடாக தான் இருக்கும். பட் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபீரப்பட்டுலேயே வந்து ஒரு 700-800 ரேஞ்சஸ்ல எல்லாமே குபீரப்பட்டு இருக்கு. 750-850 இந்த ரேஞ்சஸ் எல்லாமே குபீரப்பட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கலர் சாட் எக்கச்சக்கமான கலர் சாட் இருக்கு. ஒரு 100+ கலர் காம்பினேஷன்ஸ் கூட இருக்கு. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ் பட்டே வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல உள்ள சாரீஸ் போடுறது இல்லை, பட் அந்த குவாலிட்டி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல போடுறது இல்லை, ஆனால் அவ்வளோ டிசைன்ஸ் வருது நானே சொல்றேன். பட் நம்ம போடுற ப்ரீமியம் குவாலிட்டியிலாம் வந்து கலர்ஸும் கம்மி டிசைன்ஸும் கம்மி. பட் ஏன் நம்ம அந்த குவாலிட்டியில் வந்து அப்போ நிறைய கலருக்கு நிறைய டிசைன் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் ஏன் நம்ம போட்டுக்கலாம்ல. கஸ்டமர் வந்து நிறைய பேர் என்கிட்டயே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கேட்பாங்க, நான் வந்து இதோட கம்மியான ப்ரைஸில் வந்து குபேரப்பட்டு பார்த்துருக்கேனே வேறு சேனலில் வேறு பிளேஸில் பார்த்துருக்கேனே வேறு ஆன்லைன் ஷாப்பிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸோ நமக்கும் அப்படி போடலாமே அப்படின்னு தோணலாம்ல. ஸோ ஏன் நம்ம அந்த ரேஞ்சஸில் போடுறது இல்லை அப்படின்னா சாரியோட குவாலிட்டி ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல். ஸோ அது இல்லாமல் நீங்கள் அந்த சாரி வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பு ரொம்ப பாலிஸ்டர் மிக்ஸட் மாதிரி தெரியாது, சாஃப்ட் சில்காக தான் இருக்குமே மெட்டீரியல் உறைஞ்சி பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் ஒரு ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு பேங்கிளோ எப்படி நீங்க அகேஷன் வியூக்கு தான் போட போறீங்க, அப்போ நீங்க ஒரு ரிச்சான பேங்கிள் இந்த மாதிரி நீங்க வியோ பண்றீங்க அப்போ உங்க சாரியில லைட்டா பட்டுச்சுன்னா கூட அந்த சாரியே அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் சாரியுமே வந்து ஒரு மாதிரி இழுத்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய ரைஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம போடுறது இல்லை. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், குபேரப்பட்டு வந்து நீங்க அகேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அப்போ நீங்க வந்து பாத்தீங்க இப்போ நான் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து நம்பர் 2 பாக்குறது வந்து சாஃப்ட் சில்க் வித் அந்த காட்டன் நெய்தி போட்டன் சொன்னேன், ஒரு 70-80% வந்து சாஃப்ட் சில்க்ல வந்துரும், 20-30% வந்து உங்களுக்கு காட்டன்ல வரும் இந்த சாரி. ஸோ சம்மருக்கானே ஸ்பெஷலா ரெடியா இருக்குது. இது வந்து நேத்தி பார்த்ததே சேம் தான், பட் வந்து நேத்தி பார்த்தது பாத்தீங்கன்னா சில்வர் சரியில வந்திருக்கும், பார்டர்ல சில்வர் சரி பிளஸ் புட்டிஸ் வந்து உங்களுக்கு பாடியில் இருக்க வீவிங் புட்டிஸும் வந்து சில்வர் சரியில் இருக்கும். பட் இன்னைக்கு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு பிளஸ் காப்பர் மிக்சட் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல் கோல்டும் கிடையாது ஃபுல் காப்பரும் கிடையாது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சரி பிளஸ் வந்து உங்களுக்கு பாடியிலுமே அதே மாதிரியே வீவிங் சரி வர சேம் கலர் ஷாட்லேயே வந்திருக்கு. பட் வந்து சரி வீவிங் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது சம்மருக்காகனே ஸ்பெஷலாக ரெடி ஆகிருக்க சாரி, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக மெட்டீரியல் சாஃப்டாகவும் இருக்கும், சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டனும் மிக்ஸ் ஆன மாதிரியுமே இருக்கும். நீங்கள் வியோ பண்ணால் ரொம்ப அழகா ஒரு ஃபார்மல் கம்ப்ளீட் ஃபார்மல் லுக் இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன அகேஷனுக்கு வியோ பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்படியே வியோ பண்ணிட்டு போகணும் அகேஷனுக்கு அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வியோ பண்ணிக்கலாம். சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் சாரீஸ் பார்க்கும் போதே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபான் அண்ட் மைசூர் கிரேப். நம்பர் 3 சிஃபான் அண்ட் கிரேப்பும் போட்டிருக்கோம், ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து மைசூர் சிஃபான்
ஃபைனாக இருக்கிறது வந்து மைசூர் சிஃபான். மைக்ரோ செக்டு போட்ட சாரீ வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, குபேரப்பட்டு வந்து நம்ம வந்து அக்கேஷன் யூஸ்க்கு தான் வியோ பண்ண போகிறோம். ஸோ அக்கேஷன் யூஸ் அப்படிங்கும் போது ஒரு 2-3 times கூட நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு அக்கேஷன், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு மேரேஜ் போகிறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 2-3 hours குள்ளே தான் இருப்போம். 1-2 hours இவ்வளோ தான் நம்ம இருக்கவே போகிறோம். ஸோ அப்போ அந்த 2-3 times நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட். ஏன்னா நீங்கள் அந்த கலரை மெயின்டைன் பண்ணணும், அந்த ஜரியோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு சாரீ புதுசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரப்பட்ட சாரீஸ் வந்து டையிங் ப்ராசஸ் ஆகி வர சாரீஸ். ஸோ டையிங் ப்ராசஸ் ஆகிற சாரீஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா டையிங் ப்ராசஸ் வந்து எல்லா சாரீஸ்க்கும் போடுறது கிடையாது, அக்கேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற சாரீஸ் தான் மோஸ்ட்லி டையிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போது வந்து அந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் எப்போவாது தான் வியோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 times நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது. நீங்கள் எப்படி பட்டு சாரியை மெயின்டைன் பண்ணுங்க, பியோர் பட்டு, நம்ம ஒரு கல்யாண பட்டு, நம்ம கல்யாணத்துக்கே ஒரு சாரி எடுக்கிறோம் மேரேஜ்க்கு, அந்த சாரி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், திருப்பி ஏதோ ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 months 1 year கேப்பில் தான் அதை நம்ம வியோ பண்ணணும். வியோ பண்ணிவிட்டு ஒரு மைல்டான சன்லைட்டில், ரொம்ப சன்லைட்லேயே போடக்கூடாது. இப்போ இருக்க சம்மர் சீசனில் போடுற அந்த ஆஃப்டர்நூன் சன்லைட்லலாம் போடக்கூடாது. ஒரு 4 o'clock நல்ல ஒரு சன்லைட் நல்லா தான் இருக்கும் இப்போ உள்ள சம்மர் சீசன்ல. அந்த மாதிரி ஒரு சன்லைட்ல ஒரு 1 hour 4-5 o'clock இதே மாதிரி ஒரு சன்லைட்ல போட்டுட்டு நீங்க எடுத்துக்கிட்டா நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்து இப்ப பாத்துட்டு இருக்கு, இது வந்து ஆரணி சாஃப்ட் சில்க் சாரி. ஆரணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிளவுஸ் வந்து 599 பிளஸ் ஷிப்பிங் இந்த சாரிக்கு வரும். இதுலயே உங்களுக்கு சாரியிலே பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும். இந்த சாரீ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஆரணி சாஃப்ட் சில்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு பேட்டர்ன் வந்து 899 பிளஸ் ஷிப்பிங். அது வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் பேட்டர்ன் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து போட்டிருக்க சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னி சாஃப்ட் சில்க்லேயே வந்து பேசிக் சாரீ. ஸோ பேசிக் ஆர்னி சாஃப்ட் சில்க் சாரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா 699 பிளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருப்போம். இன்னொன்று இந்த ஒரு ஆர்னி சாஃப்ட் சில்க்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 699 பிளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்க சாரீஸ் பேட்டர்னே வந்து உங்களுக்கு 550 ரேஞ்சஸில் சாரீ இருக்குது. ஸோ அப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 699 பிளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்கோமே அப்படின்ற டவுட் வரும். நீங்கள் 550 பிளஸ் ஷிப்பிங்கில் எடுக்கிற சாரீ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பாடியில் இருக்கிறது வந்து பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 699 பிளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்க இந்த ஆர்னி சில்க் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வீவிங் நாட் பிரிண்ட்டு, வீவிங் டிசைனில் தான் போட்டிருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வருதுரும். நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ரைஸில் வந்து சாரீஸோட குவாலிட்டியில் அப்புறம் டிசைன்ஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு கிளியராக வந்து இப்போ வீடியோவில் மிக்சட் கலெக்ஷன் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து எதுலலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்குமோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து நம்பர் 5ல பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சடைஸ்டு காட்டன்லாம் வருதுல, ஸோ அந்த பேட்டர்ல அழகாக ஒர்க் பிளவுஸ் வர சாரி. ஸோ லினன் காட்டன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காட்டன் சாரீஸ் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்பர் 5ல பார்க்குற சாரீஸ். ஸோ வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தது கண்டினியூ படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சன்லைட்டில் இந்த குபேரப்பட்ட சாரீஸ், இந்த மாதிரி ஃபுல் ஜரி இருக்கிற சாரீஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 4-5 o'clock சன்லைட்டில் போட்டு எடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 times அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நம்ம பட்டு சாரிலாம் அப்படி தானே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ட்ரை வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாரியோட ஜரி அப்படியே இருக்கும், கலர் எதுவுமே உங்களுக்கு கலர் கம்ப்ளைண்ட் வராது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டையிங் ப்ராசஸ் ஆகிற சாரிக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுற சாரி மெயின்டெனன்ஸ் வேணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாரி வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் சாரி பேமெண்ட் டீட்டெயில்ஸோடய ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்சல் ஓப்பனிங் வீடியோ கலர் வேரியேஷன்ஸ் பற்றி இதை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பட் ஒரு சில பேர் அது ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டேறீங்க, ஃபுல் ரீட் மோர்னு கொடுத்து ஃபுல்லாக அதில் கீழே வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாரி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். பட் சில பேர் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக நான் ஒரு அந்த ஃபார்மெட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூவாக வரீங்க கஸ்டமர் அப்படின்னா ஒரு ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா அது பேமெண்ட் டீட்டெயிலுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அவ்வளோ பெரிய ஃபார்மெட் இருக்குது, கீழே ரீட் மோர் அப்படின்றது கொடுத்துக்கும். ஸோ இதை கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஷோ ஃபுல்லாமே நீங்கள் படிக்க முடியும். ஸோ அப்படி ஃபுல்லாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே பேசிக்காக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க யாரும். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக
ஃபுல்லாக அதை ரீட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேல்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கும் போது ஸோ அதை கொடுத்த எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபைவ் டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் போஸ்ட் பண்ணியிருந்தது பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க.